வெல்கம் டு ராஜிஆதித் ஹோம் குக். காந்தாரி சிக்கன். காந்தாரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/4 கிலோ, கருவேப்பிலை, காந்தாரி மிளகாய், இது பொடி சைஸாக இந்த மாதிரி தான் இருக்கும், காந்தாரி மிளகாய், இஞ்சி, பூடு, கோகனட் ஆயில், மசாலா சிக்கன் மசாலா, மிளகாய் வத்தல் 10 மிளகாய் வத்தல். சிக்கன் குக்கரில் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி 1 விசில் வச்சா போதும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் மிளகா வத்தல வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பா இருந்துச்சு. காந்தாரி மிளகாய் போட்டுடலாம். லெமன் புரிஞ்சுடுறேன். நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். சால்ட் போடணும். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை, காந்தாரி சிக்கன் எல்லாம் போட்டு கிளறி வச்சாச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம். காந்தாரி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான எல்லாமே கலந்து ரெடி பண்ணி வச்ச சிக்கனில். காந்தாரி சிக்கன் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதாவது மசாலாவில் வந்து மசாலாவில் வந்து எல்லாமே நம்ம கலந்த மிக்ஸ் பண்ண எல்லா பொருளும் அதில் சேரும். இது எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா ஊறி அப்புறம் சிக்கனில் சேர்ந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். நம்ம ஆயிலில் இப்போ போட்டுடலாம். இந்த குட்டி குட்டி மிளகாய் தான் காந்தாரி மிளகாய். இந்த சிக்கனில் சேர்த்துருக்க மசாலாலாம் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து சுருளை வந்து சிம்மில் போட்டே வளர்க்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் வரும். இது கேரளாவில் எந்த ஹோட்டலில் போனாலும் எங்கே போனாலும்
இந்த காந்தாரி சிக்கன் கிடைக்கும். கேரளாவில் எல்லா வீட்லேயும் செய்கிற ஒரு ரெசிபி காந்தாரி சிக்கன். இது தேங்காய் எண்ணெய் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான். தேங்காய் எண்ணெய் இந்த ஃப்ரை அப்படியே ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அந்த ஆயிலை ஃபுல்லாக அந்த சிக்கனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலாக தெரியாது சாப்பிடும்போது. ஆயில் பத்தலைன்னா தேங்காய் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த இந்த மசாலெலாம் வந்து இந்த பொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். வந்து பச்சைப்பாடை போகும். இது சப்பாத்திக்கு புரோட்டாக்கு சாப்பிட்ற காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த சிக்கன் தவிர இந்த பொடி மாதிரி இருக்கிறது அதனால் வந்து ஆயில் வந்து அந்த ஃப்ரை ஆகணும். இந்த பச்சையாக இருக்குல்ல கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அப்போ டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ரசம் வச்சு இந்த சிக்கன் சாப்பிட நல்லாயிருக்கும். புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். காந்தாரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து சுருளை வந்து வதங்கணும். அப்படியே நம்ம சேர்த்த எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்த வந்து ஸ்பைஸ் ஐட்டங்கள் எல்லாமே இதில் வந்து அப்சர்வ் ஆகணும். சிக்கனில் அந்த பொடி தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு. இந்த சிக்கனில் சைட் இதில் கிடக்கிற பொடி தான் நம்ம சேர்த்தது. காந்தாரி சிக்கன் செய்து காட்டின வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.